நட்டாஷா எதிரிசூரியவுக்கு உதவியதாக குற்றம் சுமத்தப்பட்ட புரூனோ திவாகர இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார். பௌத்த மதத்தை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதாக நட்டாஷா எதிரிசூரியவும் அவருக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்ட புரூனோ திவாகரவும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். பின்னர் எஸ்எல் பிளாக் உரிமையாளர் புரூனோ திவாகரவை பிணையில் செல்ல அனுமதித்து கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எனினும் நட்டாஷா எதிரிசூரிய எதிர்வரும் ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் வாக்குமூலம் வழங்குவதற்காக புரூனோ திவாகர இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். மின்சார கட்டணத்தை திருத்தம் செய்வதற்காக மின்சார சபை சமர்ப்பித்துள்ள யோசனை தொடர்பில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை தீர்மானம் எடுக்க உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஆணைக்குழு எதிர்வரும் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கூடி அது தொடர்பில் தீர்மானம் எடுக்க உள்ளதாக அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் மின்சார கட்டணத்தை குறைக்க மின்சார சபை முன்மொழிந்துள்ளதுடன் அது தொடர்பான யோசனைக்கு பொதுமக்களின் கருத்துக்களை பெற ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருந்தது. இந்த நடவடிக்கை நேற்று நிறைவடைந்துள்ளதுடன் அது தொடர்பான கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் தற்போது ஆணைக்குழுவினால் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தினேஷ் ஷாப்டரின் மரணம் தொடர்பான விசாரணை அறிக்கைகளை உடனடியாக நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் ரஜேந்திர ஜெயசூரிய நேற்று அரச பகுப்பாய்வாளருக்கு உத்தரவிட்டுள்ளார். விசாரணைகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மனு ஊடாக முன்வைத்த கோரிக்கையை கருத்திக் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி வழக்கு பொருட்கள் இரத்த மாதிரிகள் உள்ளிட்டவற்றின் உரிய அறிக்கைகளை உடனடியாக நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. விசாரணை அறிக்கைகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அரச பகுப்பாய்வு திணைக்களம் வழங்கிய அறிவித்தலின்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐகானை அழுத்தவும்.